வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோவில் வந்து ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ரிவ்யூலாம் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மூணாவது வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டன் பிராண்டோட ஒரு ஸ்பீக்கர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை வந்து நான் சேல் பண்ணுற ஒரு தாட்டில் தான், சரி வாங்கி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சேல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் தான் தாட்டில் தான் வாங்கினேன். ஸோ வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு 2 days யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டூ டேஸ் யூஸ் பண்ணதில் எனக்கு இதை சேல் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே வரலை. ஆக்சுவலாக நான் வந்து இதை செகண்டில் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஓல்டு தான், கிட்டத்தட்ட ஒரு 1.5 years வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதனுடைய குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒரு 1.5 years யூஸ் பண்ணதானுக்கான ஒரு இதுவே இல்லை, ப்யூராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீரியோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பீக்கர், புக் செல் ஸ்பீக்கர். 6.5 inch ஊஃபர், மிட்ரேஞ்ச் கிடையாது. இது வந்து ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் டோம் டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க 3 inches. குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஒன்லி பர்பஸ் ஃபார் ஸ்டீரியோ லிசனர். நீங்கள் ஒரு ஸ்டீரியோ லிசனராக இருக்கீங்க, ஸ்டீரியோவில் நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து ஆப்டாக இருக்கும், ஒர்த்தாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வாங்கினது வந்து இதை சரி சரவுண்டாக ஃப்ரண்ட் ஹைட்டாக ஒரு பேக்கு ஹைட்டுக்கு போடலாம், ஒரு 7.1 ஆர் 5.1 யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் வாங்கினேன். பட் ஆனால் இது வந்து அந்த யூசேஜ்க்கு யூஸ் ஆகுது. பட் ஆனால் பர்ஃபெக்டாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டீரியோக்காக தான். இதனுடைய வாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையாலாம் கொடுக்கல, 0 நமக்கு வந்து 5 வாட்ஸ்லேருந்து 40 வாட்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டீரியோக்கு மேட் பண்ணதுனாலேயோ என்னென்னு தெரியல, ஒன்லி 40 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கொடுத்தா என்னாகும் தெரியல. நான் ஒரு ஸ்டீரியோ ஆம்பில் தான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. அண்ட் 6 ஓம்ஸில் 40 வாட்ஸ். இதனுடைய ஹெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 ஹெட்ஸ்லேருந்தே வந்து ஒர்க் ஆகுது. அதனால தான் வந்து என்னென்னா ஒரு சின்ன சின்ன சவுண்டு வந்து நல்லா கிளியராகவும் கேட்குது. ஒரு பேஸ் வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கான போர்ட்டே கொடுக்கல. நான் நினச்சேன் பேஸ் இது ஸ்டீரியோக்கும் கொடுத்துருக்காங்க, புக் செல்ஃபும் கொடுத்துட்டாங்க. ஒரு ஏர்ஹோல்ஸ் இல்லாமல் எப்படி பேஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆகும் அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் சூப்பரான பேஸ் வருது, பேஸ் ரிஃப்ளெக்ஷனும் வந்து தெளிவாக இருக்குது இதில். இன்கேஸ் நீங்கள் யாரும் ஸ்டீரியோ லிசனராக இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது, இவங்களுடைய டேட்டன்ங்கிற அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயுமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே இந்தியாவில் வந்து ஆடியோ கார்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. இன்றைக்கி இதனுடைய காஸ்ட்டை வந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் சேல் பண்ணல, அதனால் நான் இதனுடைய ஒரிஜினல் காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11,500 ருபீஸ் கிட்ட வருது. அப்புறம் டேக்ஸ் அதெல்லாம் பார்த்தா 12,000 வந்து கிராஸ் பண்ணி போயிடுது. இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு யூனிட் வந்து 1.800 கிராம், அதாவது 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ராச்சஸோடு தான் இது வந்து ரிசீவ் ஆகுது. பேக் சைடு பனானா ஜாக் வரலை, நார்மல் போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் சைஸு. பட் ஆனால் ஹைட் இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹைட்டை பில்ட் பண்ணிவிட்டு டெப்த்தை கம்மி பண்ணியிருக்காங்க. டெப்த்தை கம்மி பண்ணிவிட்டு இந்த சைஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஸோ அதனாலயா என்னன்னு தெரியல, பேஸ் வந்து நல்லா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதில் பேஸோட சவுண்ட் வந்து நல்லா கேட்குது. இதில் ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், தமிழ் சாங் ப்ளே பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ யூடியூப்பில் வந்து சம் கைட்லைன்ஸ் வர்றதுனால நம்மளால் அதை ஆடியோ ப்ளே பண்ண முடியல. ஒரு சின்ன ஒரு கிளிப் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்து யூடியூப்பில் வரக்கூடிய ஒரு ஆடியோ லைப்ரரியோட ஒரு டியூன் அது. ஆக்சுவலாக வந்து பேஸும் ட்ரிபிளும் சேர்ந்து ஒன்றாவே வந்து இதில் வந்து ப்ளே ஆகும். ப்ளே ஆகும்போது எந்த ஒரு இறைச்சலும் இல்லை,
நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எப்படி இந்த இதில் ரெக்கார்ட் பண்ணும்போது கேட்குதுன்னு தெரியல, பட் என்னோடய ஹியரிங் லெவலில் வந்து சூப்பர்பாக இருக்குது. இந்த ஒரு கேட்குறதுக்கு பேஸும் வந்து அழகாக வந்து தெளிவாக கேட்குது. நம்மளுடைய தமிழ் சாங்லாம் ஒரு சில நம்ம சாங்லாம் கேட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இளையராஜா சார் சாங்கெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்னால் அதை ப்ளே பண்ண முடியல, ப்ளே பண்ணால் சம் கைட்லைன்ஸ் வர்றதுனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். சீரியோ லிசனராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டீரியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.